Hello friends, welcome to Akshaya Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம். நமக்கு கல்யாண வீட்டுக்குலாம் போனா முதல் ஞாபகம் வர்றது கேசரியா தான் இருக்கும். அது எப்படி பண்றதுன்னு பார்த்தலாம் வாங்க கிச்சனுக்கு. அதுக்கு நாங்க இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கோம். இப்போ நம்ம பேன் சூட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நாங்கள் கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு ஒரு வேளை கிஸ்மிஸ் பழமும் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா வறுத்துடலாம். நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள் எல்லாம் நல்லா வறுபட்டுச்சு. இப்போ அதில் கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் போல். நம்ம இப்போ நெய்லேயே வந்து ரவையை வறுக்க போகிறோம். நெய்லேயே வறுத்தாதான் நல்லா சூப்பராக இருக்கும் கேசரி. எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க, கட்டி எதுவும் இல்லாமல். ரவை நல்லா வறுபட்டோன்னா சூப்பராக வீடு ஃபுல்லாக ஒரு சூப்பரான ஸ்மெல் இருக்கும் உங்களுக்கு. இப்போது நம்ம ரவை நல்லா வறுபட்டுச்சு. ஒரு கப் ரவைக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சரியாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா 3 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். எல்லாத்தையும் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கப் ரவைக்கு 1 கப் அளவுக்கு ஜீனி எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு சுகர் கம்மியாக வேணால் நீங்கள் 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஜீனி நல்லா மெல்ட் ஆகி வரும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டி எதுவும் இல்லாமல். விடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா கெட்டி வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு கெட்டி வந்துருச்சு, கட்டி கட்டியாக வந்துருச்சு அப்படின்னா ஸ்பூனை வச்சு எல்லாத்தையும் நல்லா அமைத்தி விட்டுருங்க. இப்போது நாங்கள் கொஞ்சம் கலர் பொடியை கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ அதை சேர்த்துடலாம். நாங்கள் இன்றைக்கி ரெட் கலர் எடுத்துருக்கோம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி, அதை இதில் சேர்த்துடலாம். அடுத்து கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க, அப்படின்னா தான் நல்லா சூப்பராக வரும். லாஸ்ட்டாக இறக்கச்சில் நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள் நம்மளோட சூப்பரான ரவை கேசரி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அக்ஷயா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.